Hi friends, in channel la paakra ellarku welcome. So namba vandu job requirement la enna notification vandirukku nu solittu paathute varom. So idu oru mukkiyamaana notification friends. So enna appdin paakalam idhukku vandu qualification 10th irundhave podum ana idhula vandu sila specification oda kuduthirukanga. Indian Navy la vandu recruitment ku nariya procedures irukku nariya specifications oda sollirukanga enna na appdin solittu namba step by step paakalam enna nalla conditions irukku appdi solittu Indian Navy la vandu moonu job ku vandu notification vittirukanga friends one chef ku one steward ku one hygienist ku so ana vandu idhukku yaar yaar eligible appdina unmarried male mattum dhaan eligible friends education qualification vandu 10th pass ana podum ஜாப் வந்து என்ன அப்படின்னா செஃப்னா வந்து உங்களுக்கே தெரியும் ஜாப் எப்படி இருக்கணும் ஸ்டீவர்ட்னா வந்து ஹவுஸ் கீப்பிங் ஃபண்ட்ஸ் எல்லாம் காசெல்லாம் எடுத்து வைக்கிறது வைன்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறது மெனூஸு அப்புறம் வந்து ஃபுட் சர்வ் பண்ணுறது அந்த மாதிரி வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறது தான் வந்து ஸ்டீவர்ட் ஹைஜினிஸ்ட் வந்து எல்லா இடமுமே வந்து ஹைஜீனாக இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க அங்கே வந்து கொஞ்சம் வேலைங்க வந்து மாறுறதுக்கான சான்சஸும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க 1 April 1998 அதாவது 1 April 1998 அப்புறமா பிறந்தவங்களாக இருக்கணும் அதே மாதிரி 31 March 2002 2002க்குள்ளேயே வந்து பிறந்தவங்களாக இருக்கணும் இந்த ரெண்டு ஏஜ் லிமிட்குள்ளே இருந்தால் மட்டும்தான் உங்களால் அப்ளை பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் சேல்ரி வந்து இனிஷியலாக ட்ரெயின் பண்ணும் போதே வந்து உங்களுக்கு 15,000 ரூபாய் கிட்ட சேல்ரி வந்துடுது ஃப்ரெண்ட்ஸ் மந்த்துக்கு ஒரு 14,600 வந்து சேல்ரியாக இருக்குது ஸோ இனிஷியல் ட்ரைனிங் முடித்த உடனே 27,700லேருந்து 69,100 வரைக்கும் அதாவது 70,000 வரைக்கும் வந்து உங்களுக்கு சேல்ரி வந்து கன்ஃபார்ம் ஸோ இது மட்டும் இல்லாமல் மற்ற அடிஷ்னல் அமௌண்ட்ஸும் வந்து உங்களுக்கு இருக்கும் மற்ற பெனிஃபிட்ஸும் இருக்கும் ஏன்னா இது வந்து இந்தியன் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்தால நேவி டிபார்ட்மெண்ட் இருந்தால ஸோ ப்ரொமோஷன்ஸ் உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா 50,000லேருந்து 1,50,000 வரைக்கும் போகும் அது இல்லாமல் நிறைய எக்ஸஸான பெனிஃபிட்ஸும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஸோ இன்சூரன்ஸ் எவ்வளோ இருக்குது நீங்கள் அந்த மாதிரி போயிட்டீங்களேன்னா ஜாப் உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா 37 லட்சம் இன்சூரன்ஸ் வந்து எல்லா சைலர்ஸ்க்குமே இருக்குது அப்படி சொல்கிறாங்க ஸோ இதுக்கு எக்ஸாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு ஒரு ரிட்டன் டெஸ்ட் இருக்குது ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் இருக்குது அதுக்கப்புறம் வந்து எல்லாம் ஃபிட்னஸாக இருந்தால் எடுத்துப்பாங்க அதாவது வந்து எக்ஸாம்ஸ் இருக்குது அதுக்கு என்னென்னா சயின்ஸும் மேக்ஸும் ஜென்ரல் நாலேஜும் தெரிஞ்சுருக்கணும் 30 நிமிஷம் தான் 30 மினிட்ஸில் வந்து இந்த எக்ஸாம் முடிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் இதோட சிலபஸ் என்ன அப்படின்றத அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் பார்க்கலாம் www.joinindiannavy.government.in அப்படின்றதில் போனீங்களன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் ஸோ நீங்கள் வந்து ஃபிட்டாக இருக்கீங்களா அந்த வேலைக்கு அப்படி சொல்லுவாங்க ஓடுற டெஸ்ட் இருக்கும் அது இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் ஸ்விம்மிங் மற்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ் எல்லாம் இருந்தால் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸும் இருக்குது எவ்வளோ ஹைட் இருக்கணும் வெயிட் இருக்கணும் செஸ்ட் இருக்கணும் எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக பார்ப்பாங்க அதே மாதிரி நீங்கள் நல்ல ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் இருக்கீங்களேண்ணா உங்களுடைய உடம்புல வந்து எந்த ஒரு பெரிய ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் எதுவும் நோய் இல்லாமல் உங்களால் வந்து அந்த கப்பலில் போக கரெக்டாக இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஃபிசிக்கலி ஃபிட்டு அப்படின்ற வந்து சர்டிஃபிகேட் வந்து நம்ம வாங்கியிருக்கணும் அது வந்து அவங்களே பண்ணுவாங்க ஐஎன்எஸ் சிக்கா அப்படின்ற இடத்துல ஸோ விஷுவலுக்கு எவ்வளோ அந்த மாதிரி எல்லாம் பாருங்கள் ட்ரைனிங் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அதெல்லாம் சொல்லியிருக்காங்க April 2009லேருந்து ஸ்டார்ட் ஆகும் செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டேட் வைஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுனது 10th percentage வச்சு உங்களை வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து உங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்த்தீங்களன்னா எல்லாம் சொல்லுவாங்க அந்த உங்களை ஷார்ட்லிஸ்ட் பண்ண அப்புறம் தான் வந்து அந்த ரிக்குவயர்மெண்ட் டெஸ்ட்லேயே உங்களை எழுத விடுவாங்க அது எல்லாம் வந்து வெப்சைட்டில் போட்டுகிட்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ஸோ எல்லாம் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டும் பத்திரமா வச்சுக்கோங்க
நெக்ஸ்ட் வேறு என்ன ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். அப்ளை பண்ணுறது எப்படி அப்படின்றத வந்து அந்த வெப்சைட்டில் வந்து எல்லாமே ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் கிளியராக கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெப்சைட்டில் இருக்குது, என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படி சொல்லிட்டு. பட் ஆதார் கார்டு கண்டிப்பாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இதை அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ லாஸ்ட் டேட் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து 1 July 18, அதாவது நெக்ஸ்ட் மந்த் வந்து 1 குள்ளேயே வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கு ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா 60+ GST இருக்கும், 60 ரூபாயும் GST இருக்கும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து டே வந்து இன்னும் ஒரு 4 to 5 days தான் இருக்கிறதுனால சீக்கிரமாக வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி இனிமேல் வரக்கூடிய எல்லா ஜாப் நோட்டிஃபிகேஷனையும் நீங்கள் பார்க்கணுன்னா என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து அதே டைமில் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுமே வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுன்னா என் சேனலில் போய் பார்த்தா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். டிஎன்பிசிக்கும் வந்து டாபிக் வைஸாக போட்டுட்ருக்கேன். அதே மாதிரி லக்ஷ்மிகாந்த், இந்தியன் பாலிட்டி எல்லாமே வந்து சிலபஸ் வைஸாக டாபிக் வைஸாக நம்ம வந்து கவர் பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் அரிஹந்த் புக்லேயுமே வந்து நான் வந்து வீடியோஸ் போட ஆரம்பிச்சிட்ருக்கேன். இதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் என் சேனலில் போய் பார்க்கலாம். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து இப்போ வந்துகிட்டே தான் இருக்கும், அதெல்லாம் வந்து நீங்கள் உடனே பார்த்து அப்ளை பண்ணுவீங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.